ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணத்திற்கு வரம் தேடுறீங்களா? அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது இலவசமான பதிவுகள் உங்களை வந்து உடனே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய வரான்னு பார்ப்போம். பெயர் கற்பகம், வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டீ கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் கடை வந்து இவங்க வந்து வாடகைக்கு எடுத்து தாங்க நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய அப்பாவும் இவங்களும் தாங்க நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்களும் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு படிக்க வச்சுருந்தாங்க அவங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. அதனால் இவங்க எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி இப்போது திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு அதாவது 10வதாவது படிச்சிருந்தால் பரவாயில்லமா இருக்கும், படிக்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே தான், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் அவங்க வந்து தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தோஷினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சுட்டு இவங்க மணப்புரம் ஃபினான்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க, அது ஓட்டு வீடு தாங்க இருக்குது. பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்க, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் வந்து சொந்தத்திலேயே வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது திருமணம் பண்ணுறப்போ எந்த நகையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதட்சணை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால விவாகரத்தை வாங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லைங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும், ஓரளவு படிச்சிருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 10000-15000 சம்பளம் வாங்குற மணமகனாக இருந்தாலும் போதும் அப்படின்னு வரை இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.